நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றது நினைச்சு பெரும் போயிட்டே இருக்க வேண்டியதான் என்னுடைய ஸ்டேஜ் ஒரு தேட்டருக்குள்ளே அமாலிஷமான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ரெண்டு யூடியூபர்ஸ் வந்து உள்ளே போகிறாங்க அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அந்த வீடியோ எடுக்கிற கேமராமேனும் அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் பேசுகிற ஒரு ஆங்கரும் வந்து சம்மந்தமே இல்லாமல் கொலை பண்ணுறாங்க ஒரு நபரால் இந்த கொலை எதனால் நடக்குது எதுக்காக அந்த தேட்டரில் போனவங்க உள்ளவங்களாம் எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி ஜேனலுக்கு வந்த படம் தான் நெவர் எஸ்கேப் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே கெட் கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அவருடைய இயக்கம் எழுத்துல தான் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க வந்துருக்கு இந்த படத்தோட டைம் டூஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் வருது இது வந்து ஹாரர் த்ரில்லர் ஜேர்னல் மூவி தான் இது சர்டிஃபிகேட் படி பார்த்திங்கன்னா யூபை ஏ செஞ்சார் போல செடி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து ராபர்ட்டோட நடிப்பு அப்புறம் சில படம் நட்சத்திரங்கள் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்களுடைய நடிப்புலாம் வந்து முழுக்க முழுக்க படமே ரன் ஆகுது ஒரு ஆறு மூவி ஒரு சின்ன தேட்டருக்குள்ளே ஒரு பதினஞ்சு தேட்டருக்குள்ளே வச்சு ஃபுல் ஸ்டோரியை வந்து சூப்பராக வளர்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில் எது எல்லாம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கேமராமேன் வந்து ஜெயலலிதா வந்து மாறம்புன்னு சொல்லி அந்த தேட்டரை பற்றி காட்டுறாங்க அந்த தேட்ரு வந்து எதனால் வந்து உள்ளே போனவான் காணாம போகிறாங்க அப்படின்றத ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போதிலேருந்து போலீஸ்காக பயந்து ஒரு டே ஊருக்குள்ளே உருங்குன்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் நைட் ஷோ படம் பார்ப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தெரியாமல் இந்த தேட்டரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த மாட்டிக்கிட்ட தேட்டரில் வந்து வரிசையாக உள்ளே போகிறவங்க தான் யார் இருந்தோ அவங்க வரிசையாக வந்து ஒவ்வொரு கட்டத்தான் வந்து கொலை பண்ணுறாங்க அந்த கொலை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவை வந்து அர்ஜாஸ்வாஸ் தேட்டரோட ஓனராக ராபர்ட்ன்றவர் தான் நடிச்சிருப்பார் தேட்டர் ஓனராக அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த படத்தில் வந்து தேட்டரில் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் ஓடிட்டுருக்கும் சில இடங்களில் வந்து ஹவுஸ் உள்ளே அவர் வந்து தேட்டரோட ப்ரொடியூசரான அதாவது தேட்டரோட ஆப்ரேட்டரான அவர் வந்து தற்கொலை பண்ணிக்குவார் அது அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஊரில் இருக்க ஒவ்வொரு மக்களாக வந்து கொலை பண்ணி பணமாக வந்துச்சு ஹவுஸ் உள்ள காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆசையை நிறைவேற்றக்காக உள்ளே வர எல்லா மக்களையும் வந்து கொலை பண்ணுவார் அது மத்தியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போன ஆறு பேரில் மூணு பேர் வந்து கொலை பண்ணிடுவாங்க அதுக்கடி அந்த மிச்சம் மூணு பேர் வந்து எப்படி தப்பிச்சாங்க இல்லையா அப்படின்றத ஒரு சூப்பரான ஸ்டோர் பதிவு வச்சு ஒரு ஹாரர் ஜானலில் வந்து சூப்பராக ஒரு டேரெக்டர் வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தோட சினிமா கரெக்டர் விஷயம் வெளியாகணும் முழுக்க முழுக்க முக்கால்வாசி இரவு காட்சிகள்லாம் வருது இரவு காட்சிகளுக்குரிய ஒளிப்பதிவும் சரி ஹாரத் ஜானலுக்குரிய ஒரு ஒளிப்பதிவும் சரி இந்த படத்தில் வந்து ரெண்டு கட்டத்தில் வந்து ஒரு க்ரீன் ஒரு நார்மல் ஒரு எஃபர்ட் போட்டு எஃபர்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் எஃபர்ட் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு சினிமா கரெக்டர் கூட சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சரண் குமார் அவருடைய மியூசிக் ஹாரர் மூவினாலே மியூசிக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை முக்கியமானதை வந்து உணர்ந்திருக்காரு நம்ம டேரக்ட்ரு அந்த டேரக்டர் மியூசிக் டேரக்டருடைய கை வந்தம் வந்து ஸ்க்ரீன்லேயும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்லேயும் சரி சூப்பராகவே இருக்குது அந்த ஆறு பேருமே வந்து காப்பாற்றி ட்ரெயினில் வந்து எந்த ஆளாக இல்லையா அப்படின்றத ஒரு ஒன் லேஸ் ஸ்டோரி வச்சு சூப்பராக படம் எடுத்துருக்காங்க இந்த படத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததை மறக்காமல் கமெண்ட் ப்ளஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்கள் வழிபடுது உங்கள் அச்சுருண் பாய் விவஸ்